வாழ்க வளமுடன். செலிபசி சொந்தங்களுக்கு, பிரம்மச்சரிய சொந்தங்களுக்கு, தமிழ் பேசும் நல்லுள்ளங்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கம். பிரம்மச்சரிய பயணத்துல 30 நாள் பழைய பயணத்துல வெற்றிகரமா இன்னைக்கு 25வது நாளுங்க. பல சகோதரர்கள் எப்போதும் சொல்ற மாதிரி நேற்றைய தினம் வெற்றிகரமா கடந்து வந்திருப்பீங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷம் பலரும் வந்து. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சித்தர் பாடல்கள்ல வந்து நேத்து பார்த்த மாதிரி இன்னைக்கும் சிவபாக்கிய பாடல் வந்து எடுத்து பார்த்துடலாங்க. ரொம்ப அற்புதமான நம்முடைய வாழ்க்கையிலங்க எந்த லட்சியத்தை அச்சீவ் பண்ணணுமோ அதை நோக்கிய பயணத்துக்கு ஒரு மிகச்சிறந்த வழிகாட்டியா நம்முடைய சித்தர் பாடல்கள் இருக்கு ஆச்சுங்களா. இதெல்லாம் பாட புத்தகங்களில் சேர்க்க வேண்டிய மிக மிக அற்புதமான கவிகள் ஆச்சுங்களா. இதெல்லாம் வந்து இதுதான் நம்முடைய நம்மை பற்றி முதல்ல தெரிஞ்சுக்கணும். நம்மை சுற்றி இருக்கிற விஷயங்கள், நம்ம பக்கத்துல நம்மளை சுற்றி இருக்கிற விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறமேலே உலகத்தை பற்றிய அறிவை பெற்றுக்கணும் ஆச்சுங்களா. ஆனா நம்மை பத்தியும் தெரியாம, நம்ம சுற்றி இருக்கிற விஷயம் எதுன்னு தெரியாமல், நம்ம வெளியே போனால் ஒரு செடி இருந்தால் அதன் பெயர் கூட தெரியாமல், இந்த அளவுக்கு தன்னுணர்வே இல்லாத வகையில் தான் நம்ம படித்து முடிச்சுட்டு எல்லாம் பண்ணிட்டு வரோம். நமக்கு எது எது எஸ்என்டியெல்லாம் தேவையோ அதையெல்லாம் படிக்கிறது இல்லை. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா பலரும் வந்து தன்னை உணர்வதற்கு நம் வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்கள் இந்த யூடியூப் போன்ற விஷயங்கள் இருக்கிறதுனால பலருக்கும் தெரிஞ்சுக்க முடியுது. இதை பாசிட்டிவாக பயன்படுத்துகிறவங்க வாழ்க்கை சிறப்பாகும். இது தவறான வழியில் தவறான விஷயங்களை கற்றுக்கிறதுக்கு இந்த ஊடகங்களை பயன்படுத்துகிறவங்க ஒன்றும் பண்ண முடியாது இல்லைங்களா. இந்த உடல் இறைவனை நோக்கியும் மேல் நோக்கியும் கொண்டுட்டு போகலாம், ஆபாச விஷயங்கள் மற்றும் இதில் கீழ் நோக்கியும் போகலாம். ஆண்டவன் நம்மக்கிட்ட அறிவு கொடுத்துருக்குறேன், அதை பயன்படுத்தி என்ன பண்ணணும் அப்படிங்கிறதா இருக்குதுங்க. இப்போது இருக்கும் விஞ்ஞானத்தை புத்திசாலித்தனமாக பயன்படுத்தினா சித்தர்களை விட உயர்ந்த நிலைக்கு நம்மளால் போக முடியும். நிச்சயமாக சொல்கிறேன், இத்தனை ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, இதெல்லாம் பயன்படுத்தி. ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதை நெகட்டிவாக பயன்படுத்தினா கீழ் நோக்கி போயிடுவோம். அது ஆனால் உண்மையில் கீழ் நோக்கி போவதற்கு எளிமை, ஈஸி, பலவீனமாகிறது. ஆனால் எதிர்நீச்சல் அடிக்கிறது தான் கொஞ்சம் கஷ்டம். ஆனாலுமே ஓரளவு அதுக்கான பழக்கம் வந்துட்டால் எளிமையாயிரும். அதுவே சகோதரர்களே, இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அருமையான சித்தர் பாடல் வரிசையை வேக வேகமாக பாட்டு வந்தாருனா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். தூரம் 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 என்று சொல்லுவார்கள் சோம்பர்கள், பாரும் விண்ணும் எங்குமாய் பறந்த அப்பராபரம், ஊரு நாடு காடு தேடி உழன்று ஓடும் ஊமைகள், நேரதாக உம்முளே அறிந்து உணர்ந்து கொள்ளுமே. வாழ்க வளமுடன். பாருங்க, இந்த நான் வரி வரியாக படிச்சு வர என்ன தெளிவாக புரியும். தூரம் தூரம் தூரம், எங்க தூரம், நான் வந்து பார்த்தீங்கன்னா கைலாசம் போகணும், நான் வந்து திருப்பதி ஏழுமலையான் கிட்ட போகணும், நான் வந்து எங்க சவுதி அரேபியா போகணும், எதுக்கு, இறைவனை பார்க்கறது, இறைவனிடம் வாழ்க்கையின் லட்சியமாக வச்சுக்கிறது ஆச்சுங்களா. தூரம் 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 என்று சொல்லுவார்களால் போக முடியாது, இறைவனெல்லாம் நம்ம இந்த பிறவியில் அடைய முடியாது, இப்படியெல்லாம் சொல்லி பலவீனமாகிக்கிறாங்க. எனக்கு வசதி இல்லை, நான் எங்கே திருப்பதி வர்றது, அதுவும் போகிறதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இறைவனை நோக்கி போகிறதுக்கே நம்ம வந்து முடியாதுங்கிற விஷயத்தில் நம்ம விலகி இருப்போம், சோம்பர்கள் அப்படிங்கிறாரு. ஆனாலும் பாரும் விண்ணும் எங்குமாய் பறந்த அப்பராபரம், ஆனால் இறைவன்கிறவன் எல்லா பக்கம் நிறைஞ்சது தான், எல்லா பக்கம் இறைவன் எல்லா பொருளுமே அவனால் படிக்கப்பட்டதுனால அவங்கிட்டிருந்தே வந்ததுனால எல்லாமே இறைவன் தான், இறைநிலை தானே. அப்போது ஊரு நாடு காடு தேடி உழன்று தேடும் ஊமைகள், இந்த மாதிரி தேடி போயிட்டு இருக்க வேண்டியதில்லை, இந்த மாதிரி நேராக போகிறதுக்கு பதிலாக நேராக உமக்குள்ளே அறிந்து உணர்ந்து கொள்ளுங்க அப்படிங்கிறாரு. நமக்குள்ளே அறிந்து உணர்ந்து கொள்றதான், நமக்குள்ள என்னத்தை அறிஞ்சிருக்கிறது, நம்ம கண்ணை மூடினா ஒன்றும் தெரிய மாட்டேங்குது, ஏதோ நினப்பு தான் வந்துட்டு இருக்குது. அதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாடலுக்கு அடுத்த பாடல் நமக்குள்ள என்னத்தை அறிஞ்சிக்கிறது அப்படிங்கிறத தெளிவுபடுத்துகிற மாதிரி அடுத்தடுத்த பாடல்கள் இருக்கும். அதுக்கு முன்னாடி வாழ்க்கையின் நிலையாமையையும் ஒரு விதத்தில் சொல்லியிருப்பார், அதையும் சேர்த்துட்டு கடைசியில் நமக்குள்ள என்னதான் தேடுறது அப்படிங்கிறதுக்கு வந்துடலாம். நீல வீடு கட்டுவீர் நெடுங்கதவு சாத்திரீர், வாழ வேணும் என்றலோ மகிழ்ந்திருந்த மாந்தரே, காலன் ஓலை வந்தபோது கையகன்று நிற்பீரே, ஆழம் உண்ட கண்டர் பாதம் அம்மை பாதம் உண்மையே ஆச்சுங்களா. சரி, நாம் வந்து நமக்குள்ளே உணர்ந்துக்கணும்னு சொல்கிறாங்க இறைவனை அப்படிங்கிறது, ஓகே. அப்புறம் அது உணர்ந்து கொள்ளாமல் நீளமாக வீடு இப்படி கட்டணும் அப்படி கட்டணும், பெருசாக ஸ்ட்ராங்காக பாதுகாப்பு பண்ணணும், தோட்டம் காடு எல்லா மாடு மனைவி மக்கள் எல்லாமே இப்படி எனக்கு ஒரு அழகான இது வேணும் அது வேணும் அப்படின்னு நினைக்கிறோமே. நீல வீடு கட்டு நீர் நெருங்கடவு சாத்திரீர், வாழ வேணும் என்றலோ மகிழ்ந்திருந்த மாந்தரே, காலன் ஓலை வந்தபோது கையகன்று நிற்பீரே ஆச்சுங்களா. இறைவனிடமிருந்து ஓலை வந்தப்போ ஒன்றும் இல்லாமல் நிற்பமே, ஆழமுண்ட கண்டர் பாதம் அம்மை பாதம் உண்மையே ஆச்சுங்களா. அப்பா அம்மா கிட்டிருந்து நம்மக்கிட்ட உயிரணுக்கள் உயிர் பெற்று நம்ம வந்திருக்கிறோம் இல்லைங்களா. உடல் வந்து ஓலை வந்தால் போயிடும், உடல் மாஞ்சிரும் ஆச்சுங்களா. ஆனால் இறையருளால் நமக்கு கிடைச்ச அந்த உயிரானது நமக்கு வந்து நம்மை வந்து அடுத்தடுத்த இதுக்கும் எடுத்துகிட்டு போகும். ஆழமுண்ட கண்டர் அப்படின்னா
இதுல ஒரு ரகசியம் இருக்கு, மிகப்பெரிய ரகசியம் இருக்குதுங்க. எப்போ வந்து ஆழம்னா விஷம், விஷத்தை எப்போ சாப்பிட்ற, எப்போ வந்து நம் உடலில் இருக்கும் நம்முடைய உயிர் அணுக்களை ஆச்சுங்களா விரயம் செய்யாது மேல் நோக்கி எடுத்துட்டு செல்லையில, மேல் நோக்கி எடுத்து செல்லும் போது அந்த விஷத்தை ஆச்சுங்களா நம்முடைய வாளை சக்தியில் வச்சு நம்ம கரைக்கிறோம். விஷமாகட்டும், நம்முடைய உயிரணுக்களில் வந்துங்க பாவ புண்ணியங்கள் கலந்ததுனால, பாவங்கள் எல்லாமே இருக்கிறதுனால தான் நம்ம அடுத்தடுத்த பிறவி அந்த பாவம் எனும் விஷத்தை கழிப்பதற்கு நம்ம என்ன பண்ணணுங்களாமா, மேல் நோக்கி எடுத்துட்டு வரையில கண்டத்தை தாண்டி வரும்போது நம்முடைய சக்தி வாளையான அம்மா வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாவங்களை எல்லாம் கரைச்சிருவாங்க. ஆச்சுங்களா அந்த ஆழத்தை ஆழம் விஷத்தை உண்ட கண்டர் உண்மை, அதுக்கடுத்தது அம்மை பாதம் உண்மை ஆச்சுங்களா ஆழம் கண்டர் பாதம் நம் தந்தை அப்படிங்கிறது ஆழம் உண்ட ஆழம் உண்ட கண்டர் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய சிவனாரை குறிக்கும். சிவன் அப்படிங்கிறது நம்முடைய உயிரணுக்கள் தான் பலமுறை சொல்லியிருக்கிறேன். அப்புறம் அந்த ஆழம் உண்டதை அந்த ஆழங்கிற அந்த விஷத்தை தணிச்சது யாரு, அம்மை, அது வாழை சக்தி. மேல் நோக்கி வரும்போது நம்ம பாவ பதிவுகள்லாம் கழிச்சு நம்ம வந்து மேல்நிலைக்கு எடுத்துட்டு வர்றேன். ஆழம் உண்ட கண்டர் பாதம் அம்மை பாதம் உண்மையேன்னு வரும். இந்த பாடல் நான் மறுபடி படிக்கிறேன். நீல வீடு கட்டுவீர் நெடுங்கதவு சாத்துவீர் வாழமேனு வாழ வேணும் என்றலோ மகிழ்ந்திருந்த மாந்தரே காலன் ஓலை வந்தபோது கையகன்று நிற்பீரே. வந்தாச்சு, போகிற சூழல் வந்தாச்சு, ஒன்றும் பண்ண முடியாது இல்லைங்களா. அப்புறம் ஆழம் உண்ட கண்டர் பாதம் அம்மை பாதம் உண்மையே அடுத்ததுலேயும் வந்துடலாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு மிகப்பெரிய ரகசியம் இருக்குது. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உயிர் பசுக்குன்னு யமன்கிட்டருந்து ஓலை வந்துடுது, உயிரும் போச்சுன்னா இந்த உடல் ஒன்றும் பிரயோஜனம் இல்லாமல் போயிடுது ஆச்சுங்களா. அப்போ எப்படி நம்ம வந்து இதுலேருந்து தப்பிச்சுக்கிறது? முதல் பாட்டில் நம்ம என்ன பார்த்தோம், கடவுள் நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கிறோம், கடவுள் நமக்குள்ளே தான் இருக்காது, உற்றாதப்பா அப்படிங்கிறாரு, தூரம் தூரம்னு ஓட வேண்டாம் நமக்குள்ளே இருக்கிறாருன்னு. ரெண்டாவதில் வந்து பார்த்தா நமக்கு உண்மையிலே வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ உலகத்தில் இத்தனை விஷயங்கள் பண்ணுறோம், அது பண்ணுறோம் இது பண்ணுறோம், அதெல்லாம் நிரந்தரமானா, அதெல்லாம் நிரந்தரம் கிடையாது, உனக்குள்ளே இருக்கிறான் இறைவன். அப்புறம் கால நோலை வந்துருச்சுன்னா நீ என்ன தான் பண்ண போகிறேன், என்னாச்சுங்க இறைவனிடம் நம்முடைய உயிரணுக்களை விரயம் செய்யாது சேர்க்கும் போது மட்டுமே ஆச்சுங்களா ஆழம் உண்ட கண்டர் பாதம் அம்மை பாதம் உண்மைதான் மறந்துடாதீங்க அப்படிங்கிறாரு. சரி, நம்ம உடல் இருந்தால் தான் உயிர் வச்சிருக்க முடியும், உயிர் இருந்தால் தான் இறைவன் உணர முடியும், அப்படி இருக்கையில் அது எப்படி அப்படிங்கிறதும் ஒரு பாடல், அதையும் பார்த்துடலாம். ஓடமுள்ள போதலோ ஓடியே உலாவலாம், ஓடமுள்ள போதலோ உறுதி பண்ணி கொள்ளலாம், ஓடமுடைந்த போது ஒப்பில்லாத வெளியிலே ஆடுமில்லை கோளுமில்லை யாரும் இல்லை ஆனதே. வாழ்க வளமுடன். இப்போ இது வந்து பாருங்க, ஓடங்கிறது நம்முடைய உடல், உடல் சக்தி, உடல் வடிவம் ஆச்சுங்களா. இந்த ஓடம் இருக்கும்போது தான் நம்மளை உறுதி பண்ணிக்க முடியும். ஓடமுள்ள போதலோ ஓடியே உலாவலாம், என்ன வேலை செஞ்சுட்டு இருக்கலாம், ஓடமுள்ள போதலோ உறுதி பண்ணி கொள்ளலாம். இருக்கும்போது தான், உடல் இருக்கும்போது தான், உடல் நல்லா இருக்கும்போது தான் உடலையும் உறுதி பண்ணிக்கலாம், உயிரையும் உறுதி பண்ணி கொள்ளலாம். ஓடம் உடைந்த போது ஒப்பில்லாத வெளியிலே, ஓடம் உடைஞ்சா இந்த வெளி அப்படிங்கிறது வந்து நம்முடைய உயிரை குறிக்கும் பஞ்சபூதங்களில். அப்போது ஒப்பில்லாத அந்த வெளி வந்து நம்ம விட்டு போயிடும் ஓடம் முடிஞ்சிச்சுன்னா. அப்போது நம்ம உயிர் நம்ம விட்டு போயிடுச்சுன்னா அப்புறம் நமக்கு எதுவுமே இல்லை, ஆடும் இல்லை கோளும் இல்லை யாரும் இல்லை ஆனதே ஆச்சுங்களா. அப்போது மெயின் என்னென்னா இறைவனை வெளியில் நோக்கி தேடணுங்கிற அவசியம் இல்லை ஒன்று. அடுத்தது வெளி உலக சொத்து பத்து அது இது நல்லா பெருசாக ஒன்றும் இல்லையப்பா ஆச்சுங்களா, எல்லாம் போனால் போனது தான். அடுத்தது இந்த உடம்பு இதுக்குள்ளே இருக்கும் உயிரை இதை ரெண்ட உறுதி பண்ணால் மட்டும்தான் நம்ம இந்த பிறவியின் இந்த பிறந்த பிறவியில் நம்மை உணர்ந்து நீண்ட காலம் மகிழ்வாக வாழ முடியும் ஆச்சுங்களா. மற்ற விஷயங்கள் எல்லாம் வரும் போகும் ஆச்சுங்களா. செல்வம் சேர்த்துனா செல்வம் தான், செல்லும் சென்றுவிடும் ஆச்சுங்களா. ஒரு நாள் ஏழையும் மகளாக பணக்காரனும் மகளாக எப்படி வேணாலும் இருக்கலாம், ஆனால் இந்த உடல் உறுதி பண்ணிக்கணும். ஓடம் உள்ள போதலோ ஓடியே உலாவலாம், ஓடம் உள்ள போதலோ உறுதி பண்ணி கொள்ளலாம், ஓடமும் உடைந்த ஒப்பில்லாத வெளியிலே ஆடும் இல்லை கோடும் இல்லை யாரும் இல்லை ஆனது. ஒன்றுமே இல்லாமல் போயிருங்க, உசுறு மட்டும் போயிடுச்சுன்னா. ஆகவே உயிரை பிடிச்சி வைக்கணும், அதுக்கு உடம்ப ஸ்ட்ராங்காக வச்சுக்கணும். உடம்ப ஸ்ட்ராங்காக வச்சுக்கிட்டா, உயிரை பிடிச்சி வச்சுக்கிட்டா பயிற்சி முறைகள் மூலமாக ஆச்சுங்களா பாவங்கள் கழிய துவங்கிடும். நம்முடைய உயிரானது மேலே செல்ல 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 துரு சகசிரார தலம் போன்ற துரிய தலங்களில் ஆக்னா சக்கரங்களில் தொண்டையை தாண்டிடுச்சுனாலே பாவப்பதிவுகள் கழியுங்க, நம்ம வாழ்க்கையே வேறு மாதிரி மாறும் நிச்சயமாக. அது பிரம்மச்சரியத்தில் நினைச்சவங்களால தான் உணர முடியும், அதை நோட் பண்ணிக்கங்க ஆச்சுங்களா. நான் 20 வருஷமா தவம் பண்றேன்னா அட லூசு பயலே, நீ பிரம்மச்சரியத்தில் ஸ்ட்ராங்கா இருந்திருந்தீங்கன்னா நீ 20 வருஷத்துல நீ இந்நேரம் எங்கேயோ போயிருக்கலாமே. சும்மா இஷ்டத்துக்கு நம்ம எத்தனை தான் தியானம் பண்ணாலும் தவம் பண்ணாலும் அது எங்க போய் சேருதப்பா, நம்ம உயிரணுக்கள்ல தான் சேரும். அதை விரயம் செஞ்சிட்டீங்கன்னா அவ்வளவுதான், நீ எத்தனை நாளைக்கு முன்னாடி பிரம்மச்சரியத்தில் தவறனியோ அப்பவே உன்னுடைய உயிரணுக்கள்ல போயாச்சு.
அவ்வளோதான், பாவ புண்ணியம் எல்லாம் கழிச்சாச்சு. நமக்குள்ளே இருக்கிற பாவத்தை கழிக்கணும்னா கண்டம், கண்டத்தை தாண்டி உயிரணுக்களை மேலே எடுத்துகிட்டு போகணும். மேலே எடுத்துகிட்டு போனால் தான் பாவப்பதிவெல்லாம் கழியும். சும்மா வெட்டியாக உட்காந்துட்டு ஆன்மீக நாயம் பேசிகிட்டு இருக்கிறனால பயன் இல்லை. கோடி கோடியாக அந்த உட்காந்து கதை படிச்சுட்டு வேதங்கள் சொல்கிறாங்கன்னு கேட்டுட்டு எந்த மதமாக இருக்கட்டும் ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது, எல்லாம் வேஸ்ட்டு ஆச்சுங்களா. உண்மை என்ன அப்படின்னா, நம்மை உணர்ந்து கொண்டு நம்முடைய உயிரையும் உடலையும் வலிமைப்படுத்தி கொண்டு அந்த உயிர் அணுக்களை மேல்நிலையில் எடுத்து செல்ல செல்ல பாவங்கள் கழிஞ்சு நம்ம வாழ்க்கை பிறவியின் நோக்கத்தை நோக்கி செல்லும். பிறவியின் நோக்கமே அதுதான் ஆச்சுங்களா. வாழ்க வளமுடன். அடுத்த கேள்வி பதில்குள்ள போயிடலாங்க, நேரம் ஆயிடுச்சு. அண்ணா வணக்கம், என்னுடைய வயது 23. 7ஆம் வகுப்பு படிக்கும் போது என் வகுப்பு ஆசிரியரால் நான் இந்த சுய இன்பக்குழியில் விழுந்தேன். நான் வகுப்பில் 2வது பெஞ்சில் தான் இருப்பேன். ஒரு நாள் வகுப்பில் உயரம் அடிப்படையில் இருக்கை தரப்பட்டது. அதில் நான் கடைசி இருக்கைக்கு தள்ளப்பட்டேன். கடைசி இருக்கையில் நானும் இன்னொருவரும் இருந்தோம். அப்போது ஒரு நாள் வகுப்பு நடந்து கொண்டிருந்தது திடீரென பக்கத்தில் இருந்தவனை பார்த்தபோது அவன் தன்னுடைய ஆணுறுப்பை வைத்து சுய இன்பம் செய்து கொண்டிருந்தான். எனக்கு பெரிதாக எதுவும் தெரியவில்லை. ஆனால் தினமும் இதை போல் பார்த்து பார்த்து நானும் சில மாதத்தில் இந்த குழியில் விழுந்து விட்டேன். ஆரம்பத்தில் எனக்கு உச்சகட்டம் வரும், ஆனால் விந்து வராது. அப்போதான் அப்ப என்ன நினைச்சேன் என்றால், ஒரு சுகம் கிடைக்குது, நல்லா தானே இருக்கு, தினமும் ஒரு தடவை செஞ்சிடலாம் அப்படின்னு செஞ்சுட்டு இருந்தேன். நாள் வருடங்கள் கழிந்த போது சுய இன்பம் செய்யும் போது விந்து வெளிப்பட்டு விட்டது. நான் பயந்து விட்டேன். அதன் பிறகு சில மாதங்கள் சுய இன்பத்தை நிறுத்தி வைத்தேன். பயந்து அதன் பிறகு நண்பர்கள் மத்தியில் சுய இன்பம் சகஜமாக பேசப்பட்டது. விந்து வருவது நார்மல் என்று தெரிந்த பிறகு மீண்டும் அந்த குழியில் விழுந்தேன். 2 வருடம் நல்லா இருந்தது. அதன் பிறகு உடல் பலவீனம் ஆவதை என்னால் நன்கு உணர முடிந்தது. அது தவறு என்று தெரிந்தும் என்னால் விட முடியாமல் தவித்தேன். தினமும் ஒரு முறை செய்வேன். அதனால் எனக்கு பக்க விளைவு. முதலில் நடக்க சிரமப்பட்டேன். 1 நிமிடம் கூட நடக்க முடியாது. கால் உடனே பலம் இல்லாமல் விழுந்து விடுவது போல் ஆகிவிடும். அதன் பிறகு பயம், படபடப்பு, ஆண் உறுப்பு மிகவும் சிறுத்து விடுதல், விந்து சக்தி விரைவில் வெளியேறி விடுதல், உடல் மெலிவு, இரத்த ஓட்ட குறைபாடு, காலில் ஒரு நடுக்க உணர்வு என அவதிப்படுகிறேன். ஆனால் எனக்கு இந்த பழக்கத்தை கற்றுத்தந்தவனை சில மாதங்கள் முன்னாடி பார்த்தேன். அவன் சொந்த வேலைக்கு போகிறான். சொந்த வேலை செய்யும் அளவுக்கு அவன் வலிமையாக இருக்கிறான். அவனை பார்த்து அதை செய்த நான் இன்று மொத்த வாழ்க்கையும் இழந்து பலவீனமாக ஒரு வேலையும் செய்ய முடியாமல் இருக்கிறேன். அதற்கு காரணம் என் ஆசிரியரா, அந்த மாணவரா, இல்லை நானா என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் கடவுள் என் வாழ்க்கையில் காட்டிய ஒரு வழி உங்கள் சேனல் தான் அண்ணா. ஒரு நாள் கடக்க கூட முடியாமல் இருந்த எனக்கு 2 வாரம் கடக்கும் கடக்கும் பலத்தை தந்தது உங்கள் வீடியோ தான் அண்ணா. மிக்க நன்றி. மேலும் என் குறைபாடு தீர எத்தனை நாள் ஆகும் அண்ணா? எனக்கு ஒரு தெளிவான விவரத்தை தாருங்கள் அண்ணா. 23 வயது ஆகிவிட்டது. வாழ்க வளமுடன். கண்ணீருடன் இப்பதிவை அனுப்பியுள்ளேன். கூடிய விரைவில் உடல் நலனில் முன்னேற்றம் வந்துவிட்டது என்று புன்னகையோடு நல்ல பதிவில் நிச்சயம் உங்களை தொடர்வேன். வாழ்க வளமுடன். இது வந்து நம்முடைய இளைஞர்களின் பல்வேறு இளைஞர்களின் நிலை இதுதான் இந்த காலத்தில், புரிஞ்சுதுங்களா? நம்முடைய சூட்சுமத்தை நம்ம பற்றியே நாம் தெரிஞ்சு கொள்ளாமல் இருக்கிறதின் விளைவு தானுங்க இதெல்லாம், புரிஞ்சுதுங்களா? நம்மளை பற்றியே நம்ம தெரிஞ்சுக்கல. ஆயகளை 64 கற்பினும் காய கல்பம் எனும் நம் உடலை பற்றி, நம் உடலை வலிமைப்படுத்தி கொள்ளும் நம்முடைய உயிரணுக்களை கல்பமாக மாற்றிக்கொள்ளும் அந்த காயத்தையும் காயத்தோடு உள்ளாக இருக்கும் விந்து சக்தியையும் கல்பமாக மாற்றும் ஒரு கலையை தெரிஞ்சுக்கலைனா 64 கலையும் வீண் ஆச்சுங்களா. பிரம்மசரியத்தில் ஒழுக்கமாக இல்லை என்றால் எந்த ஒரு மருந்து எதுவுமே உடலில் செல்லுபடி ஆகாது. இது நம்முடைய ஆயுர்வேதத்தில் குறிப்பிடப்பட்டதுதான். நம்முடைய பாரத தேசத்தில் வந்து எல்லா மருத்துவ முறைகளையும் இதைத்தான் சொல்லியிருக்காங்க. அதே போல் நம்முடைய விந்து சக்தியை நாம் எவ்வளவுக்கு எவ்வளோ இழக்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளோ நம்முடைய சோர்ஸ்லேருந்து அடியற்ற மரம் போலேன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, வேறில்லாத மரம் போலே அப்படிங்கிறாங்க பார்த்தீங்களா. அந்த மாதிரி ஆகும். அந்த காலத்தில் இப்போ சொல்லுவாங்க வந்து அந்த காலத்தில் இந்த அளவுக்கு வந்து சுய இன்பத்தில் அடிமையாகிறதுக்கான வாய்ப்பு கம்மி ஆச்சுங்களா, வாய்ப்பு கம்மி. அப்போது இப்போ நம்ம கையில் எல்லாமே இருக்குது. இப்போ நினச்ச நேரத்தில் எதை வேணாலும் பார்க்கலாம். அமெரிக்காவில் ஏதோ ஒரு தேசத்தில் இருக்கிற ஏதோ ஒரு பெண்ணின் உடலை இங்கே உட்காந்துட்டு பார்க்கலாம். பார்த்துட்டு சுய இன்பம் செஞ்சிடலாம். நேரம் ஆயிராது. இது என்ன தெரியுங்களா, ஒரு விஷயம் சொல்கிறேன் கேளுங்க. நம்முடைய பாரத தேசத்தில் துவாபர யுக முடிவில் திரௌபதி அப்படிங்கிற நான் ஒரு பெண்ணை சபையில் துயில் உறிஞ்சு அங்கே இருக்கிற பெரியவர்கள் முன்னாடி இந்த ஒரு தவறு நிகழ்ந்த காரணத்தினால அந்த ஒட்டுமொத்த எத்தனையோ மன்னர் குலங்கள் அழிஞ்சு போச்சு. ஒரே ஒரு ஆபாசம், ஒரே ஒரு மிகப்பெரிய தவறு. இப்போது ஒரு ஒரு பெண்மணியையும் துகில் உறிஞ்சு பார்க்கும் சூழ்நிலை, அதை ரசித்து தன்னுடைய உயிரை விரையும் செஞ்சுட்டு என்ன பண்ணுறோம், அதை ரசித்து என்ன பண்ண போகிறோம்? நம்ம உயிர் போகுது, நம்ம உயிர் போகுது. நேற்று சகோதரர்கள் கமெண்ட்ஸில் போட்ட மாதிரி
ஒரு நிமிஷம் சந்தோஷத்துக்காக உசரையா விடுறது அப்படிங்கிற மாதிரிங்க. கஷ்டம் தான், ஆரம்ப இடத்துல கஷ்டம் தானுங்க. 48 நாள் வரைக்கும் ஒரு சீரான பழக்க வழக்கத்துக்குள்ள வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு இதுல ஒரு கிரிப்பு கிடைச்சிடும். அப்புறம் நமக்குள்ளாக சிவத்தை நம்ம காக்க காக்க தேக்க தேக்க மேல் நோக்கி எடுத்து செல்ல செல்ல என்னாகும் தெரியுங்களா, நமக்குள்ளாக இருக்கும் குறைபாடுகள் தன்னைத்தானே நிவர்த்தி செய்யறதுக்கான முயற்சிகளை எடுக்க தொடங்கும். ஃபிளாட் லைன் வரும், மறுபடியும் நார்மலாகும். ஃபிளாட் லைன் வரும், மறுபடியும் நார்மலாகும். நாளுக்கு நாள் நம்ம வலிமையாயிட்டு வர்றது நமக்கு உணர முடியுங்க. அப்போ இது எத்தனை நாள்ல நம்ம இதாகும், இத்தனை நாள் இதாகும் அப்படிங்கிறது அது வந்து எக்ஸாக்டா சொல்ல முடியாது. ஆனாலும் 23 வயசு தான் ஆயிருக்கு. 25 வயசுக்குள்ள உஷாராயிட்டீங்கன்னா ஓரளவு உங்க உடல் தன்னுடைய முழுமை தன்மையை மீட்டெடுத்துக் கொள்வதற்கான வாய்ப்பு அதிகம் 25 வயசுக்குள்ளீங்க. ஆகவே கடைசி கட்டத்துல தான் இருக்கீங்க. பரவாயில்ல, மன உறுதியோடு 1-2 வருஷம் ஸ்ட்ராங்கா இருங்க, எல்லாமே சரியாயிரும். ஆச்சுங்களா, நீங்க தனியாலாம் இல்லை, எல்லாரும் கூடவே தான் வந்துட்டு இருக்கிறோம். மன உறுதியோடு பிரம்மச்சரியத்தில் ஸ்ட்ராங்காக இருங்க. இந்த உண்மைகளை சித்தர்கள் எப்பவோ சொல்லி வச்சுட்டாங்க. நம்முடைய உயிரணுக்களின் நம் இந்த மிகப்பெரிய ரகசியங்கள் இருக்கிற காரணத்தினால இத்தான சிவன் கோயில் ஆச்சுங்களா நம் தமிழர்களால் தமிழ் மன்னர்களால் உருவாக்கப்பட்டது. ஒரு ஒரு ஆண்களிடமுமே சிவம் இருக்கு ஆச்சுங்களா. அதனுடைய உறுப்பாகவே தான் நம்முடைய இனப்பெருக்கு உறுப்பையுமே வச்சு அதன் முக்கியத்துவத்தை உணர்த்துவதற்காகத்தான் இறைவனாகவே அதை நினைச்சுக்கணும்னு சொல்லி வச்சிருக்காங்க. புரிஞ்சுதுங்களா, அது அசிங்கம் அல்ல, அருவறுப்பல்ல, அதுதான் நம்முடைய வாழ்க்கையே நிர்ணயிக்கும் மிகப்பெரிய சக்தி. அது இல்லாம நீங்களோ நானோ பிறக்கல, கரெக்டுங்களா. ஆகவே நம்மை நம்ம உணர்ந்துக்கணும். நம்முடைய மூலம்ங்கிறது இறைவன், மூலத்தின் அடையாளம் தான் சிவலிங்கம் ஆச்சுங்களா. ஆகவே நீங்க ஸ்ட்ராங்கா இருங்க, நிச்சயமா உங்க வாழ்க்கை பல மடங்கு மற்ற நீங்க ஒரு சகோதரர் இந்த மாதிரி இருக்காருன்னு சொன்னீங்களே அவரோட சிறப்பான வாழ்க்கை, மிகச்சிறப்பான வாழ்க்கை நிச்சயமா அமையும். நல்ல முத்திரை பதித்தல கூட சேர்த்து சொல்லுங்க, அவ்வளவுதான். வாழ்க வளமுடன். அடுத்தது, மெனி பீப்புள் லைக் சாக்ரட்டிஸ், மகாத்மா காந்தி, ஹிட்லர், விவேகானந்தா, பாரதியார், ஜீசஸ் ஹேவ் அப்சர்வ்டு செலிபசி வெரி லாங் பீரியட் இன் தயர் லைஃப், பட் தயர் டெத் இஸ் நாட் நேச்சுரல், இட் இஸ் அல்டிமேட்லி அன்டைம்லி டெத். வை தி செலிபசி நாட் பிராக்டிஸ்டு ஃப்ரம் தெம் ஃப்ரம் சச் எ அன்நேச்சுரல் டெத் ஃப்ரம் தெம். வாழ்க வளமுடன். அதாவது சாக்ரட்டிஸ், மகாத்மா காந்தி, ஹிட்லரு, விவேகானந்தா, பாரதியார், அப்புறம் ஜீசஸ் இவங்கெல்லாம் செலிபஸியில் அப்சர்வ் பண்ணிட்டு இருக்காங்க, ஆனால் வந்து மரணம் அப்படிங்கிறது அவங்களுக்கு நெருங்கிடுச்சு அப்படின்னா நம்முடைய நாட்டில், நம்முடைய நாடு இல்லைங்க ஒட்டுமொத்த உலகத்திலேயே உண்மையை வெளிப்படையாக சொல்லும்போது அது எப்படி இருக்கு தெரியுங்களா, பலருக்கு எதிராக பேசுகிற மாதிரி இருக்கும், பலருக்கு எதிராக. புரிஞ்சுதுங்களா, நீங்கள் சொன்ன சாக்ரட்டிஸ் ஆகட்டும், மகாத்மா காந்தி ஆகட்டும், ஹிட்லர் ஆகட்டும், விவேகானந்தர் கூட பரவாயில்ல, பத்திரகிரிய பாரதியார் ஆகட்டும், ஜீசஸ் ஆகட்டும், அந்த கால சூழ்நிலையில் மக்கள் பண்ணிட்டு இருந்த ப்ராசஸுக்கு நேர் எதிராக அவங்க செயல்பட்டதுனால, அவங்க பிரம்மச்சரியத்தில் ஸ்ட்ராங்காக இருந்ததுனால தான் அவர்களின் எண்ணங்களும் அவர்களின் எல்லா விஷயங்களுமே பூமியில் ஆழ பதிஞ்சு இன்னைக்கு வந்து எவ்வளவோ பேர் அவங்கள ரோல் மாடலாக எடுத்துகிட்டு வாழ்கிறாங்க. அவங்க மரணம் அடையிலைங்க, அவங்க வந்து ஒரு தத்துவத்தை விதைச்சிட்டு போயிருக்காங்க. விதைகளாக நம்முடைய விதைகளை நாம் இப்படி தான் விதைக்க முடியும், மனித விதைகளை குழந்தை பெற்றுக்கிறதுல இல்லை, நம்முடைய எண்ணங்கள் மூலமாக நம்முடைய உண்மையை வெளிப்படையாக சொல்கிறதன் மூலமாக. வெளிநாடுகளில் இருக்கிற தலைவர்கள் பெரும்பாலும் ஆச்சுங்களா ஆன்மீகத்தை பட்டவர்த்தனமாக வெளிப்படையாக சொல்லும்போது அந்த சமுதாயத்துக்கு எதிராக அந்த மனிதன் தனியாக பேசிகிட்டு இருந்தால் அதைக்கு ஈர்க்கப்பட்டு இளைஞர்கள் பலரும் வந்தால் மரண தண்டனை கிடச்சிருதுங்க. அதாவது ஒட்டுமொத்த உலகங்களின் எண்ணத்தின் ப்ராசஸ்ன்னு ஒன்று இருக்குது, தனி மனிதனின் போராட்டம்னு ஒன்று இருக்குது. இப்போ நான் பேசிகிட்டு இருக்கேன் ஆச்சுங்களா, உண்மையை தான் பேசுகிறேன், சித்தர்கள் சொன்னது தான் பேசுகிறேன். அப்போது இது வந்து பலருக்கு வந்து தப்பாக தெரிஞ்சாலும், ஒருவேளை வந்து என்ன சிவலிங்கம் கோயிலில் நாங்கள் சாமியை கும்பிட்றோம் நீங்கள் இப்படி சொல்கிறீங்களா இல்லை அப்படி சொல்கிறீங்களா அப்படின்ட்டு ஓரளவு பக்குவமற்ற மக்கள் இங்கே அதிகமாக ஆயிட்டாலும் ஆச்சுங்களா, உண்மையை புரிந்து கொள்ளும் பக்குவம் குறைவான மக்கள் அதிகமாகிட்டாலும், இப்போ என்னை வந்து கத்தியில் குத்துனா ரத்தம் வரத்தான் செய்யும், சொல்லுங்க, எனக்கு விஷத்தை கொடுத்தா நான் குடிச்சா போகத்தான் செய்வேன். என்ன நாம் அப்படி என்ன வாழ்கிறது, நம்ம அப்படி கடவுளாக வந்திருக்கோம், மனிதன் தானே சில விஷயங்கள் புரிஞ்சு சொல்கிறோம் அவ்வளோதான். அப்போது அந்த காலகட்டத்தில் ஒரு சிலருக்கு அது எகென்ஸ்டாக இருந்ததுனால, பெரும்பாலான மக்களுக்கு எகென்ஸ்டாக இருந்ததுனால சிதைக்கப்பட்டாங்க. ஆனால் அவங்களுடைய கருத்துக்கள் அப்படியே தான் இருக்குது. இப்போது அதே மாதிரியே வந்து பார்த்தீங்க அப்படின்னா விவேகானந்தருடைய காலமானதெல்லாம் ஒரு சிலர் வந்து பிரம்மச்சரியத்தில் இருந்து அந்த ஆற்றலை முழுமையாக தன்னுடைய தொழில் முறையில் தன்னுடைய எதை பர்பஸாக வச்சுருக்கிறாங்களோ அதுக்காகவே டிரான்ஸ்மிட்டேஷன் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அது வந்து யார் மாதிரின்னு கேட்டால் ஹிட்லரு, மகாத்மா காந்தி, சாக்ரட்டிஸ் அவர் கூட சொல்லலாம், ஜீசஸும் சொல்லலாம். இப்போ இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய கருத்தை சமுதாயத்தில் ஆழமாக பதிய வைக்கிறதுக்கு ஆழமாக பண்ணியிருந்தாங்க. பிரம்மச்சரிய ஆற்றலை அப்படியே
நம்ம செயல்பாடுகளின் மூலமாகவும் கருத்துக்கள் மூலமாகவும் செலுத்திட்டு இருந்தாங்க. இதுல ஜீசஸே விவேகானந்தர் இவங்கெல்லாம் எடுத்துட்டா ஒரு விதத்துல தன்னை நேரடியா இறைவனோட கனெக்ட் பண்ணிட்டாங்க. கனெக்ட் பண்ணிட்டு சேவை செஞ்சதுனால அவங்களுக்கு வந்து அபரிமிதமான ஆற்றல் பெருகி தன்னை வந்து உடல் வந்து தனக்கு போதும் அப்படிங்கிற எண்ணம் வந்துருது ஆச்சுங்களா. அந்த எண்ணம் வந்து பார்த்தீங்கன்னா காலம் அப்படிங்கிற நம்ம மனுஷன் காலத்தை கால்குலேட் பண்ணுறதுக்கு வித்தியாசம் இருக்கு. இப்போ நீங்க காலையிலிருந்து ஒரு 24 மணி நேரம் வாழ்கிறோம்னு நீங்கள் நினச்சிருக்கீங்க, ஆனால் உங்கள் சுய உணர்வோடு நீங்கள் எவ்வளோ நேரம் வாழ்கிறீங்க அப்படின்னா ரொம்ப கம்மியாக இருக்கும். அதே யோகிகள்லாம் ஒரு 10 நிமிஷம் வாழ்கிறதே வாழ்ந்துருவாங்க அந்த 10 நிமிஷத்தை. அது வந்து நம்ம ஒரு வாரமாக அந்த 10 நிமிஷம் வாழ்க்கையை பிடிக்கிறதுக்கு தன்னுணர்வோடு பிடிக்கிறதுக்கு ஆச்சுங்களா. அப்போது நம்ம உடல் ஒரு முழுமை நிலையை அடைஞ்சோடனே இந்த உடல் தனக்கு பாரமாக இருக்குதுன்னு விடுபட்டு போகிறது வேறு, அது போதும். நான் விவேகானந்தர் காலமாகல ஒரு நான் இதுவரை சொன்ன விஷயத்தை உலகம் புரிஞ்சுக்கிறக்கே பலகாலம் ஆகும், நான் இந்த உடலுங்கிற கூட்டில் சிக்கி இருக்க விரும்பல அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருப்பார். அந்த மாதிரி பாரதியார் எல்லாமே சமுதாயத்துக்கு எதிராக அந்த காலத்திலிருந்தே ஆட்சி மற்றும் சமுதாயத்துக்கு எதிராக சொல்லிட்டு இருந்தாங்க. மகாத்மா காந்தியும் அப்படித்தான், அப்புறமேல் வந்து ஜீசஸும் அப்படித்தான், நீங்கள் சொன்ன சாகர்டீஸும் அப்படித்தான். ஆனால் அவங்க உண்மையை சொன்னதுனால அவங்க பேர் இன்னைக்கும் நிலைக்குது. அவங்க பிரம்மச்சரியத்தை உண்மை இன்னும் நிறைய பேர் சொன்னாங்க, ஆனால் அவங்க பிரம்மச்சரியத்தில் நிலச்சி சொன்னதுனால இன்னைக்கும் அவங்க பேர் இருக்குது. அவங்க நினச்சிருந்தா அதுலேருந்து எஸ்கேப் ஆகிருக்கலாம் ஆச்சுங்களா. சாகர்டீஸ் வந்து நான் மாற்றிக்கிறேன்னு சொன்னால் விட்டுருப்பாங்க. ஜீசஸும் அவர் உயிர்ப்பித்து வெளியில் வந்தாருதான் சொல்கிறாங்க, அவர் நினச்சிருந்தா அவர் விலகி இருக்கலாம். பாரதியாருமே கவர்மெண்ட்டுக்கு கொஞ்சம் ஜாலராக போட்டிருந்தா விட்டுருப்பாங்க எல்லாருமே, ஆனால் தன்னுடைய கொள்கையில் உறுதியாக இருந்துட்டாங்க ஆச்சுங்களா. அதனால வந்து அவங்க மேலும் வந்து பூமியில் வாழணும்னு பெரிய ஆசைகளாக இல்லை. என்னை கூப்பிட்டு வச்சு மரண தண்டனை கொடுக்குறேன்னு சொன்னால் நான் சந்தோஷமாக போயிடுவேன். உண்மை சொல்கிறாங்க, பெரிய பற்றெல்லாம் இருக்காது புரிஞ்சுதுங்களா. பெரிய ஆசை இல்லை, ஆசையை வச்சு என்ன பண்ண போகிறோம் சொல்லுங்க பார்க்கலாம். நம்மை உணர்ந்து போய் ஒரு நாள் வாழ்ந்தாலும் நம்மை உணர்ந்து இறைவனோடு ஐக்கியமாய் வாழ்கிற வாழ்க்கை. அதுக்கப்புறம் அனுதினமும் மறந்து மரணம் அடைஞ்சிட்டே இருக்கிறதுக்கு ஒரு முறை மரணம் அடைஞ்சிக்கலாம், தவறில்லை ஆச்சுங்களா. வாழ்க வளமுடன். உடல் பற்றெல்லாம் வச்சுட்டு இருக்க மாட்டாங்க, அதை வந்து பெருசாக நினைக்க மாட்டாங்க. உடல் பற்று அப்படிங்கிறது சாதாரண மிருக குணம் ஆச்சுங்களா. இறைவனையே உணர்ந்ததுக்கப்புறம் இறைவனோடே ஐக்கியமாகி நம்ம போகணும்னு விரும்பும்போது அப்புறம் மற்ற விஷயங்கள்லாம் பாரமாக தான் தெரியும் புரிஞ்சுதுங்களா. பாரமாயிரும் நாளுக்கு நாள். வாழ்க வளமுடன். ஹாய் அண்ணா, டுடே 24வது நாள், விச் இஸ் மை ஹையஸ்ட் ஸ்ட்ரீக், தட் டூ பிகாஸ் ஆஃப் ஸ்டார்டட் விந்துஜெயம் ப்ராக்டிஸ் இன் மை 15th டே. இயர்லியர் ஐ வுட் ஹாவ் ஃபினிஷ்ட் ஃபெயில்டு ஃபார் 6-7 டைம்ஸ், 10-15 டேஸ். நவ டேஸ் அர்ஜஸ் இஸ் நாட் கம்மிங் டெய்லி பேசிஸ் பட் சேஸ் ஒன்ஸ் இன் 3 டேஸ் ஒன்ஸ் லைக் தட். இட் வாஸ் ரியல் ப்ராப்ளம் ரைட் நவ். வாட் இஸ் வென் ஐ அர்ஜஸ் ஸ்டார்ட் இட் ரீச் ஜெனித் பொசிஷன் தென் despite of saying mutrai padithal it cool down but again it starts after 3 days. I could not able to handle the energy. It make me to start watching the porn but in the middle of watching I myself controlled my urges and remaining mutrai padithal to regain normal position. I know anna it was anna what you are about to say. Why don't be truthful to brahmacharya. I know I am trying to but few problem was acting following or despite I am in ejaculation my sperms but I wanted watch it upon once. I was felt that it is a big problem. I just were very homogeneous especially practicing brahmacharya. The thoughts which strike me is with full potential like that particular video or picture I watched earlier. However, I have successfully overcome these challenges by my will and God's grace. I don't know how long I could take it. Please guide me anna. Vaalga valamudan. I taking 2 meals and a cold shower daily. Vaalga valamudan. 2 meals cold shower alla nalla vishayam. Apparamel vandhunga palakam palaka dosham irukku. Indha udale engirundu vandirukku inapirka seyalpaadugal irundha andha oru aarvam andha aasai ena nam uyiranukale ella seyamichittu irukom. Nammude uyir enna pannu theriyingala adhu karumutai thedi pora paakum illaina nammude வாழை இணைப்பு நோக்கி மேலே எடுத்து விடணும். மேலே எடுத்து விடுறதுக்கான சக்தியும் தவ முறைகளும் பயிற்சிகளும் ஆரம்ப காலத்திலிருந்து நமக்கு இல்லை. அப்படி இருக்கிறனால நம்ம என்ன பண்ணுவோம், இயல்பாகவே அந்த ஆபாச விஷயங்களுக்கு போகிறதுக்கு தூண்டுதல் வரும். இது தவறான்னு கேட்டால் இது இயல்பு ஆச்சுங்களா. தவறுன்னு சொல்கிறதுக்கு இல்லை, இயல்பு தான் இது. ஆனால் நீங்கள் இந்த மாதிரியான சூழல் வரும்போது பிரம்மச்சரிய காலகட்டத்தில் ஒரு 48 நாளைக்கு ஸ்ட்ராங்காக இதை நீங்கள் கடந்தீங்கன்னா, நீங்கள் ஏதோ ஒரு படம் பார்த்தீங்கனாலும் அதை இதை பார்த்தீங்கன்னாலும் நிச்சயமாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் அதையை புறக்கணிச்சிட்டு வெளியில் வரக்கான வாய்ப்பு கிடைக்கும். அப்படி நீங்கள் வெளியில் வரும்போது கூட விந்துஜெயம் பயிற்சி செய்யுங்க
விஞ்ஞான பயிற்சி அதுக்காக தான். நீங்க ஆழ்ந்து செய்யும் போது அட்ஜஸ்ட் ஆகும்போது என்ன எல்லாம் உள்ள சிவமே வெளிப்படைகிறாருன்னு நினைச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அதை இழுத்து நீங்க உங்களோட சக்தி வாழையோடு சேர்த்திடுங்க, அவ்வளவுதான். புரிஞ்சுதுங்களா? ஸோ சிம்பிள். விந்துஜயம் பயிற்சி ஆழ்ந்து செஞ்சுட்டு முத்திரை பயிற்சி செய்யுங்க. வஜ்ரோலி முத்திரை எனப்படும் உயிரணுக்கள் உற்பத்தியானா கூட நம் இழுத்து நம்முடைய வாழையோடு சேர்த்து கொள்ளும் பயிற்சி மங்க் மோட்ல கடைசி ஸ்டேஜில் கொடுத்துருக்கோம், அதையும் பயன்படுத்திக்கோங்க. வாழ்க வளமுடன். இன்னும் வந்து சில அட்ஜஸ்ட் உச்சத்தில் இருக்கும்போது கூட நம்ம இன்னும் அதை இப்போ நம்ம என்னென்னா வர்றதுக்கு முன்னாடி காப்பாத்துறக்கு விந்துஜய பயிற்சி, வந்ததுக்கு அப்புறம் காப்பாத்துறக்கு வஜ்ரோலி முத்திரை ரொம்ப எக்ஸ்ட்ரீம் ஆனதுக்கப்புறம். ஆனால் இடையில் சாதாரணமாக இது போன்ற அட்ஜஸ்ட் சமயத்தில் காப்பாற்றிக்கிறதுக்கு சில முறைகள் உண்டு. அதை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கூடிய விரைவில் என்னால் என்றதை நான் பண்ணிடுவேன், அதுக்கப்புறம் உங்களோட பொறுப்பு ஆச்சுங்களா. உங்களோட விதைகளை வீசி விடுறதா நம்முடைய கடமை, அது முளைக்கிறதும் முளைக்காததும் இறைவன் விட்ட செயல். நான் முடிஞ்ச அளவு பயிற்சியிலையும் அதை ஆட் பண்ணிடுறேங்க, மனம் தளர வேண்டாம், 48 நாளைக்கு உறுதியாக இருங்க. வாழ்க வளமுடன். அடுத்தது குட் டே டு யூ அண்ணா. அண்ணா ப்ளீஸ் எக்ஸ்பிளைன் வாட் ஆர் தி பெனிஃபிட்ஸ் ஆஃப் சாண்டிங் லார்டு பிரம்மா மந்த்ரா. தேங்க்ஸ் அண்ணா, வாழ்க வளமுடன். அதாவதுங்க எந்த ஒரு மந்திரமும் மந்திரத்தில் இருக்கும் சக்தி ஓரளவு ஆச்சுங்க. மந்திரத்தில் சக்திங்கிறது நம் மனதின் திறம் தான் மந்திரம் ஆச்சுங்களா. மனசில் எவ்வளோ திறம் இருக்கோ அது மந்திரம் ஆச்சு. அது நீங்கள் அந்த மந்திரம் சொல்லும்போது அது வெளிப்படும். பிரம்மச்சரியத்தில் மூலமாக மனதுக்கு நீங்கள் திறத்தை அதிகப்படுத்த முடியும், வில் பவர் அதிகப்படுத்த முடியும். உங்களுடைய உயிரணுக்கள் அதிகமாக இருக்கீங்க, காந்த ஆற்றல் அதிகமாக இருக்கும், மனதின் ஆற்றல் அதிகமாக இருக்கும், எல்லாம் அதிகமாக இருக்கும். அந்த சமயத்தில் நீங்கள் முத்திரை பைத்தல் மாதிரி தான் மந்திரா, எந்த மந்திரமாக இருந்தாலும் சரி முத்திரை பைத்தலில் உங்களுக்கு இது 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 இதெல்லாம் வேணும், நான் வாழ்க்கையில் நல்லா இருக்கணும் எல்லாம் சொல்கிறோம். அதே மாதிரியே அந்த காலத்தில் நம்முடைய ரிஷிகள் பல 100 வருட தவம் இருந்து ஒளிகளின் அருமையை உணர்ந்து ஒரு சில மந்திரங்களை உச்சாடனங்களை உருவாக்கி வச்சுருக்காங்க. அதையே நம்ம சொல்லும்போது மனதின் திறம் எவ்வளவோ அந்த அளவுக்கு அது பலிதமாகும் ஆச்சுங்களா. நீங்கள் அந்த லார்டு பிரம்மா மந்திரா சொல்கிறீங்க இல்லையா, அந்த மந்திரத்தினால் என்ன பெனிஃபிட்ஸ்ன்ட்டு அவங்களே சொல்லியிருப்பாங்க. அதை உருவாக்கிய ரிஷிகள் வந்து அது சொல்லாமல் இருக்க மாட்டாங்க. ஸோ அதை நீங்கள் கோத்ரோ பண்ணுங்கள். அதன் பலன் உங்களுக்கு முழுமையாக எப்போ கிடைக்கும்னா நம்ம எவ்வளோ தூரம் கட்போடு இருக்கிறோம், எவ்வளோ தூரம் ஒழுக்கமாக இருக்கிறோம், அவ்வளவு தூரம் அது பலிதமாகும். மனதின் திறத்திற்கு தகுந்த பலனானது கிடைக்கும் ஆச்சுங்களா. இந்த மந்திரம்ட்டு இல்லைங்க. இதுக்கப்புறமே வந்து பார்த்தீங்கன்னா காயத்ரி மந்திரம் இருக்குது, நம்முடைய வசிய மந்திரங்கள் இருக்குது. எல்லாமே எப்போ பலன் அதிகரிக்கும்னா பிரம்மச்சரியத்தில் அதிக நாள் நிலைக்க நிலைக்க. நீங்கள் தவமுறைகள் செஞ்சுட்டே இருக்கலாம், அதனால் வரும் அதுக்கு உங்களுக்கு உண்மையில் பலன் கிடைக்கணும்னா நீங்கள் பிரம்மச்சரியத்தில் ஸ்ட்ராங்காக இருக்கணும். வாழ்க வளமுடன். அடுத்து குட் மார்னிங் பிரதர், ஐ எம் பிரசன்னா, 22வது நாள், மை ஏஜ் இஸ் நியரிங் 33. ஐ டிசைடட் டு ஸ்டார்ட் அண்ட் சக்சீட் நோ ஃபேப் ஜேர்னி, பட் ஐ டிடன்ட் ஃபெல்ட் மை அட்ஜஸ்ட் ஆர் ஐடியா ஆஃப் ரிலாப்ஸ். இஃப் எனி திங் கம்ஸ் ஐ இமீடியட்லி டிஸ்ட்ராக்ட் மை தாட். மை கொஸ்டின் இஸ் ஹவ் அபவுட் மை கண்டிஷன். ஐ ஹாவ் பீன் பான் அடிக்ட் ஆல்மோஸ்ட் 12 இயர்ஸ், பட் ஐ ஹாவ் குட் ஹேபிட் ஆஃப் ஈட்டிங் நட்ஸ் டேட்ஸ் அண்ட் ஹனி, பட் அட்லீஸ்ட் For a year, I didn't eat for more, very very rarely I am taking it because of that I didn't felt stronger, my pain is also become small and normal condition, but if I start to erect it, there is no problem. So if I continue this snowfab journey, I will succeed in life. I have series of mental issues, often felt irritation during important situation, I felt anxiety, body shaking, and body didn't have enough resistance against strong situations, inferiority complex, could not able to develop relationship with unknown and new people, and have this guilty feeling, then look at girls, always thought of someone will mistaken me, it felt me very wrong about me, cannot able to concentrate properly, even the things I like to do, poor memory power, lack of boldness, I watched porn movies for long hours and many times, masturbate 2 to 3 times within the interval of less than 30 minutes, I started doing warm-up exercise, push-ups, sit-ups, and morning and evening, 10 to 15 minutes of meditation give me valuable advice. அதுதாங்க, நீங்கள் என்ன வேணாலும் பண்ணுங்கள், எதை வேணாலும் சாப்பிடுங்க, ஆனால் பிரம்மச்சரியத்தில் இல்லைன்னா எல்லாம் போச்சு, எல்லாம் போயிடும், ஒன்றும் கிடையாது, பலன் இல்லை, வேஸ்ட்டு ஆச்சுங்களா. இப்போ நீங்கள் தான் பிரம்மச்சரியத்தோட அருமையை தெரிஞ்சிருக்கீங்க, உயிரணுக்களை காப்பாற்றிட்டு இருக்கீங்க, நன்மை தீமை எல்லாமே உயிரணுக்களில் தான். நீங்கள் ஸ்ட்ராங்காக காப்பாற்றிட்டு வந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை மாற்றம் அடைய துவங்கும் இயல்புலேயே. அப்புறம் உங்ககிட்ட ஒரு ஆற்றல் உற்பத்தி ஆயிடுச்சுன்னா அபரிமிதமான ஆற்றலை நீங்கள் விரயம் செய்யாமல் தேக்கிட்டால் அதற்கான டைவர்ட் நீங்கள் எப்படி பண்ணுறீங்களோ அது மாதிரி நீங்கள் டைவர்ட் பண்ணலாம். அது டைவர்ட் பண்ணுறது எப்படின்னா மனதின் மூலமாக.
அதுக்கு தான் முத்திரை பதித்தல் போன்ற பயிற்சி முறைகள் நம்ம கொடுத்துருக்கிறதுனால நீங்கள் வந்து ஆற்றலை சேமிப்பது, அந்த ஆற்றலை சரியான வகையில் எந்த திசையில் செலுத்துவது, எந்த இடத்துல நீங்கள் அச்சீவ் பண்ணுறது, இதெல்லாம் நம்ம கையில் இருக்குது. ஒன்று, தேவையான விஷயங்களை நம்ம அடையணும்னா தேவையற்ற விஷயங்களை முதல்ல விடணும். ஆச்சுங்களா, ஒரு கல் இருக்குது, அழகான சிற்பம் வேணும்னா முதல்ல அழகான சிற்பம் அமைவதற்கு நம்ம என்ன பண்ணணும், அது எக்ஸஸ் பார்ட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிகிட்டே வந்தால் அழகான சிற்பம் வந்துடும். அது போல் தவறான உணவு பழக்கம் இருந்தால், உறக்க பழக்கம் இருந்தால், தேவையற்ற விஷயங்கள் எது இதெல்லாம் செய்கிறோமோ, பழக்க கெட்ட பழக்கங்கள் இருந்துச்சுன்னா, இந்த ஆபாச விஷயங்கள் இருந்துச்சுன்னா எல்லாம் விட்டோம்னா இன்னும் நம்ம வந்து மெருகேறிட்டே வருவோங்க. 33 வயசு ஆயிடுச்சு, நிச்சயமாக இனிமேல் ஆயினும் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா ஒரு நல்ல உயரத்தை நிச்சயமாக உங்களால் எட்ட முடியும். மனம் தளர வேண்டாம், தைரியமாக வாங்க, பிரம்மசரீரத்தில் ஸ்ட்ராங்காக ஃபாலோ பண்ணுங்கள். அது தவிர்த்து நம்ம காப்பாற்றுறதுக்கு ஒன்றும் இல்லைங்க, நம்முடைய உயிரணுக்கள் தான் சிவம், நம்முடைய உயிரணுக்கள் தான் பிராணன். நம்முடைய உயிரணுக்களை நம்ம சக்தியோடு சேர்க்கணும்னா நம்ம எண்ணங்கள் ஒழுங்காக இருக்கணும், மனசும் ஒழுங்காக இருக்கணும், சுத்தமாக இருக்கணும், தூய்மையாக இருக்கணும். ஏன், அப்போ தான் மேலே போவோம், லஸ்ட்டு அழுக்கு கீழே இருக்கும். ஆச்சுங்களா, மேல் நோக்கி போகும்போது ஆழமுண்ட கண்டர் பாதம் அம்மை பாதம் உண்மையே அப்படின்னு சித்தர் சொன்னது நடக்கும். வாழ்க வளமுடன் சகோதரரே. நீங்கள் சொன்ன சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ் எல்லாம் நம்முடைய பலவீனங்கள். நம்ம எப்போ பலம் அடைகிறோமோ அப்போ அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சரியாயிட்டு வரதை நீங்களே உணர்வீங்க. இது ரொம்ப ரொம்ப பேசிக் பிரம்மச்சரியத்தில் நீங்கள் ஸ்ட்ராங் இல்லாமல் இருக்கிறதா இது போன்ற குறைபாடுகளுக்கு காரணம். பெரும்பாலான குறைபாடுகளுக்கு எல்லாமே சரியாயிருங்க. பாசிட்டிவ் திங்கிங், பிரம்மச்சரியத்தில் ஸ்ட்ராங்காக இருக்கிறது, அதனோடு நீங்கள் செஞ்சிட்ருக்கிற நல்ல விஷயங்களை தொடர்ந்து கண்டினியூ பண்ணுறது, தேவையற்ற விஷயங்களை விட்டுறது. ஆச்சுங்களா, தொடர்ந்து டேஸ் கவுண்டிங் போட்டே வாங்க மன உறுதியோடு, நிச்சயமாக நீங்கள் வெற்றி அடைவீங்க. வாழ்க வளமுடன். அடுத்தது, மென் மட்டும்தான் கடவுள் நிலை அடைய முடியுமா, லேடிஸால முடியாதா? அப்படி முடியும்னா நீங்கள் லேடிஸுக்கும் பயிற்சி முறைகள் போடுவீங்களா? தேங்க்யூ அண்ணா. வாழ்க வளமுடன் சகோதரே. இதுக்கு வந்து ஒரு சித்தர் பாடல் பார்த்தலாம், அப்புறம் அதுக்கப்புறம் விளக்கம் கொடுத்துட்றேங்க. அண்ணலே அனாதியே, அனாதி முன் அனாதியே, பெண்ணுமானும் ஒன்றலோ பிறப்பதற்கு முன்னெல்லாம், கண்ணிலானின் சுக்கிலம் கருவில் ஓங்கும் நாளிலே, மண்ணுலோரும் விண்ணுலோரும் வந்தவாறு எங்கனே. ஆச்சுங்களா, அதாவதுங்க பிறக்கிறதுக்கு முன்னாடி எல்லாமே உயிரணுக்கள் தானே, அப்போது இனப்பெருக்க பாகங்கள் சித்தர் பாடல்களில் படித்தது தானுங்க. இனப்பெருக்க உறுப்பு உள்நோக்கி போயிடுச்சுன்னு வைங்களேன், அதுக்கு அது வந்து கருவறையாக ஆச்சுங்களா, கருப்ப பையாக மாறி அது குழந்தை பிறப்புக்காக மாறுது ஒரு குறிப்பிட்ட மாதத்தில். அது வெளிநோக்கி நீண்டு வரும்போது அது ஆண் உறுப்பாக மாறி வருது. ஆண் உறுப்பு ப்ளஸ் ஆகும், பெண் உறுப்பு மைனஸ் ஆகும். ஆண் உறுப்பு உயிரணுக்களை ஈவதும், பெண் உறுப்பு அதை உள்வாங்கி கொள்வதும். இது வந்து இயல்பு. அது ஏன் பயிற்சிக்கு சொல்றதுக்கு வரேன்னாங்க, சித்தர்கள் வந்து பாடல் பெரும்பாலான பாடல்கள் வந்து ஆண்களுக்காக எழுதியிருக்கார். அப்புறம் நம்முடைய குருகுல பிரம்மச்சரிய கல்வி முறைகளில் பெண்களை எல்லாம் சேர்த்திக்க மாட்டாங்க, ஆண்களை மட்டும்தான் கூட்டிட்டு போய் தனியா. பெண்கள் வந்து இருப்பாங்க, அவங்களுக்கும் ஒழுக்க பழக்கம் எல்லாமே இருக்கும். அது அந்த பெண்களின் தாத்தா பாட்டி அத்தை அண்ணி எல்லாம் சுத்தி உட்காந்து அந்த பெண்ணுக்கு என்னென்ன தேவை, அந்த வாழ்க்கைக்கு என்னென்ன தேவை, முதியோர்கள் எல்லாம் சொல்லி கொடுப்பாங்க. எல்லா கலைகளும் பெண்களும் கற்றுக்குவாங்க, பெண்களெல்லாம் தனியாக கற்றுக்குவாங்க, ஆண்களெல்லாம் தனியாக கற்றுக்குவாங்க. நம்ம வந்துங்க, நம்ம இப்போ சொல்லி கொடுக்குற பயிற்சிகளில் வந்து ஒரு சில பயிற்சிகளை தவிர்த்துட்டா பெண்களும் செய்யலாம், பெரிய தவறு இல்லை. இருந்தாலுமே நமக்கு அது வேண்டாங்கிற நம்ம தனியாகவே செய்வோம். ஆச்சுங்களா, ரொம்ப ரேர்லி யாராச்சும் ஒருத்தர் ரெண்டு பேர் எனக்கு ஆன்மீகத்தில் வந்து வேறு வழி இல்லை, யாரும் சொல்லி கொடுக்கறது இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் ஆன்லைனில் நம்ம ஏதாச்சும் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கணுன்னு சொல்கிறதோட சரி ஒழிய, மற்றபடி இது ஆண்களுக்கான ஆச்சுங்களா, ஒரு ஆண்களுக்கான வந்து பயிற்சி முறையாக தான் நம்ம கொண்டுட்டு போக விருப்பம். ஆச்சுங்களா, ஆண்கள் தான் உண்மையிலேயே உயிரணுக்களை உண்மையிலேயே நம்ம எப்படி கன்வர்ஷன் பண்ணுறது அப்படிங்கிறதுக்காக சித்தர்கள் அபரிமிதமாக ஆண்களை நோக்கி தான் சொல்லியிருக்காங்க. அதையே இன்னும் முழுமை அடையலை. ஆச்சுங்களா, இப்போ 8 கோடி ஆண்மக்கள் இருக்கிற தமிழ்நாட்டில், ஆண்மக்கள் இல்லைங்க, ஒரு 4 கோடி பேராச்சு இருப்பாங்க தமிழ்நாட்டில், அதில் அதிகபட்சமாக ஒரு 4000 பேர் கூட ஒரு முழுமை அடையாத சூழலில் பாருங்கள். ஒரு எப்படி சொல்லலாம், ஒரு 1 கோடி ஆண்களாச்சும் தெளிவடைஞ்சா அப்புறம் பெண்களையும் உள்ளே கொண்டு வந்தால் அவங்களும் நல்லா இருக்கு, எல்லாம் ஓகே. நம்ம ஒரு 4000 பேரே இன்னும் முழுமையாக விந்துஜயம் பயிற்சி எல்லாம் செஞ்சு பிரம்மச்சரியத்தில் நிலச்சி எல்லாம் ஸ்ட்ராங்கான மனிதர்களாக எப்படி ஸ்பார்டன்ஸ் மாதிரி தமிழர்களும் அப்படி உருவாகிறது எப்போ, அப்போ முதல்ல ஆண்கள் ஸ்ட்ராங்கான பெண்களை நம்ம பார்த்துக்கலாம், தவறில்லை. ஆச்சுங்களா, பெண்கள் வந்து எப்போதுமே இயல்பிலேயே 30 நாளுக்கான பிரம்மச்சரி ஆற்றல் அவங்களுக்குள்ளே இருக்கும். அவங்கள வந்து ஆண்கள் கெடுக்காமல் இருந்தால் சரி, பெண்களுக்கு இயல்பில் அறிவு இருக்குது. ஆண்கள் வந்து பிரம்மசரீரத்தில் ஸ்ட்ராங்காக இருந்தால், ஒழுக்க முறையில் ஒழுக்கமாக இருந்தால், இதை விரும்பி வர்ற வாழ்க்கை துணையாக வர்ற பெண்கள் யாரேனும் இருந்தால் அவங்களுக்கு அந்த ஆண்களே பேசிக் திங்ஸெல்லாம் சொல்லி கொடுக்கலாம். ஆனால் இது கலிகாலத்தில் போயிட்டு இருக்கிறதுனால ஆச்சுங்களா, முதல்ல ஆண்கள் ஸ்ட்ராங் ஆகலாங்க, பெண்கள் தானே ஸ்ட்ராங் ஆயிடுவாங்க. இறைவன் இருக்கான், இறைவன் எல்லாருக்கும் அதுக்கும் ஒரு சூழல் வரும், அதுக்கும் நல்லது சொல்கிறதுக்கு எத்தனையோ பேர் இருக்காங்க, அது பார்த்துக்கிட்டோம். நமக்கு எல்லாம் ஒன்று தான், ஆணும் பெண்ணும் பெருசாக வித்தியாசம் இல்லை, ஆனாலும் நம்ம ஆண்களை கான்சன்ட்ரேஷன் பண்ணுவோம்,
அப்படிங்களா? ஏன்னா ஒரு நல்ல விஷயம் மக்கள்கிட்ட போய் சேர்றது தடை செய்யறதுக்கு ரெண்டு மூணு விஷயங்களை டார்கெட்டாக வச்சுருக்காங்க அந்நிய சக்திகள். ஒன்று, பெண்களோடு தொடர்பு படுத்தி அவங்கள இழிவுபடுத்தி அந்த ஒட்டுமொத்தத்தை அழிச்சிடுறது. நித்யானந்தாவாகட்டும் அவர் நல்ல விஷயம் எவ்வளவோ சொல்லியிருக்கலாம், சொல்லியிருப்பார், சொல்லியிருக்காரு, நானே பார்த்துருக்கேன். அதே மாதிரியே நல்ல விஷயங்கள்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க, ஆனால் பெண்களை எல்லாத்தையும் உள்ளுக்குள்ளே கூப்பிட்டு ஒரே இடத்துல கல்வி முறையை மாற்றல தவறு இயல்பாக நடக்கும். ஏன்னா வெளியில் இருக்கிற பெண்கள் சக்தியின் ரூபம் ஆச்சுங்களா. உயிரணுக்கள் வந்து நம்ம வாழையோடு இணைக்க உள்ளுக்குள்ள இருக்கிற பெண்ணோடு இணைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறோம். பெண்கள் அப்படிங்கிற வரையில் அது வந்து வெளிநோக்கிய பயணமாக மாறும். அப்படியெல்லாம் மாறினா பிரம்மச்சரியத்துக்கு அர்த்தம் இல்லாமல் போயிடும். ஆகவே நம்முடைய பிரம்மச்சரிய கல்வி முறையில் வந்து நம்முடைய பிரம்மச்சரிய வகுப்புகளில் ஓன்லி ஆண்கள், ஆண்களுக்கு வலிமையடையணுங்கிறது என்னுடைய உள்ளார்ந்த விருப்பம். சித்தர்களின் உள்ளார்ந்த விருப்பமாக இதை அடிக்கடி சொன்னதுனால சித்தர்களின் வழிகாட்டுதல் படி நம்ம பார்க்குறோம் ஆச்சுங்களா. வாழ்க வளமுடன் சகோதரரே. பெரும்பாலான நம்முடைய பயிற்சிகள் ஆண்களை தான் டார்கெட் பண்ணி வரும். ஆண்கள் ஸ்ட்ராங்காக இருந்தால் பெண்கள் இயல்பாகவே வலிமை அடைஞ்சிருவாங்க அப்படிங்கிறது எனக்கு 100% நம்பிக்கை இருக்குது. அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா பெண்கள் ஒரு வேளை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா தயவு செஞ்சு வேறு 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 பயிற்சி முறைகள் எல்லாமே கற்றுக்கோங்க, வேறு வேறு குருமார்கள்கிட்ட. ஆகவே அப்புறம் பெண்களே வந்து பெண்களுக்கு பயிற்சி கொடுக்கும் அளவுக்கு உங்களை உயர்த்திக்கோங்க ஆச்சுங்களா. அதுக்கு நம்மளால் முடிஞ்சால் சப்போர்ட் பண்ணலாம், தவறில்லை. ஆனால் நம்முடைய பயிற்சி முறை என்பது ஆண்களுக்கானது, பிரம்மச்சாரிகளுக்கானது ஆச்சுங்களா. வாழ்க வளமுடன்.